இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. நீண்ட காலமாக காத்திருக்கும் வாரிசுதாரர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தினர் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டி புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தினர் புதுச்சேரி நகராட்சி அலுவலகம் முன்பு கம்பன் கலையரங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்த கணபதி தலைமையில் வாரிசுதாரர் சங்க செயலர் சத்யன் முன்னிலையில் செயலாளர் பிரபு, அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அரசு ஊழியர் சம்மேளன நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அவர்களைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் கலியபெருமாள், பொருளாளர் ரவி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் வருகிற ஜூலை 10 புதன்கிழமை உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும், மீண்டும் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வருகிற ஜூலை 17 புதன்கிழமை காலை உள்ளாட்சித்துறை செயலர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.